நீலகிரி மாவட்டத்தில் விளையும் முட்டை கோஸ் அறுவடை காலம் முடிந்தும் கொரோனா காரணமாக சந்தைப்படுத்த முடியாததால் தோட்டத்திலேயே வீணடைய ஆரம்பித்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு 2 கோடி வரை இழப்பு ஏற்படும் சூழல் நிலவுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோத்தகிரி மற்றும் பட்டகொரை, ஈலடா, கதகட்டி, கைகாட்டி பகுதிகளில் மற்றும் 60 ஏக்கரில் முட்டைக்கோஸ் பயிரிடப்பட்டுள்ளது. பொதுவாக முட்டைக்கோஸ் 3.5 மாதத்தில் அறுவடை செய்து விற்பனை செய்யப்படுவது வழக்கம். தற்போது கொரோனா ஊரடங்கால் 4 மாதங்கள் கடந்த நிலையில் முட்டைக்கோஸ் அறுவடை செய்து விற்பனைக்கு எடுத்துச் செல்ல போதுமான வரவேற்பை இல்லாததால் முட்டைக்கோஸ் தோட்டத்திலேயே வீணடைய துவங்கியுள்ளது. பெரும்பாலான விவசாயிகள் உரிய விலை கிடைக்காததால் முட்டைக்கோஸை அதே பகுதியில் அறுவடை செய்து வீசி வருகின்றனர். இதனால் 2 கோடிக்கு மேல் முட்டைக்கோஸ் பயிரிட்டு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். மேலும் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவசாயம் கோசு, கிழங்கு, கேரட், பீன்ஸ் தான் எங்களுடைய சொந்தமாக நான் வேலையை செஞ்சிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய உயிர்நாடு. இது வந்து என்ன இதுன்னா, இந்த லாக்டவுன்னால் மேற்பாளையம் கொண்டு போனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கிறது இல்லை. அங்கே என்னென்னா மண்டியெல்லாம் லீவ் லீவுன்ட்டு கோசை வெளியில் கொட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இந்த மழை வேறு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வட்டிக்கும் அங்கே எங்கேயும் வாங்கி போட்டு செஞ்சு எல்லாமே பலன் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அரசாங்கம் பார்த்து ஸ்டாலினையை பார்த்து ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு தகுந்த ஆக்ஷன் எடுத்து கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்கிறேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் போன்ற அனைத்து இணையதள பக்கங்களிலும் உள்ளூர் முதல் உலகெங்கும் நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் நல்லதே பார், நல்லதை செய் உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.